நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த லாக்டவுனை நீட்டிக்கிறதா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்தி 8 மணிக்கு மோடி வந்து பேசுறதா இருந்தது. ஆனா அவரு இன்னைக்கு வரப்போறது இல்லை, இன்னைக்கு அவர் பேசல. அவர் இன்னொரு 2 நாள் ஆகும் மாதிரி இருக்கு அவர் பேசுறதுக்கு. ஆனா முடிவு பண்ணிட்டாங்க, இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாரத்துக்காவது நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், டெல்லி இந்த மாதிரி ஏரியாக்கள்ல இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த முதலமைச்சர்கள் எல்லாம் வேணும், எங்களுக்கு வந்து இன்னும் 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல இன்னும் வந்து 2 வாரம் வந்து 100 மடங்கு நீட்டிக்கப்பட்டால் எவ்வளவு பின்விளைவுகள் ஏற்படும், எவ்வளவு பொருளாதார பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியும். அதனால வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்னும் 2 வாரம் நீடிக்கணும் அப்படின்றது அவங்களோட முடிவா இருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமா இன்னும் ஒரு 2 நாட்களுக்கு அப்புறமா தான் அதை வந்து அறிவிப்பாங்க மாதிரி தெரியுது. ஆனா நாம இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம வந்து நம்மளோட கடமையை, அதாவது ஊரடங்கு உத்தரவு 2 வாரத்துக்கு நீடிச்சாலும் நல்லதுதான், ஏன்னா நமக்கு வந்து உயிர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால ஊரடங்கு உத்தரவை வந்து 2 வாரம் நீடிச்சா கூட நாம வந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு, இந்த வீடியோ பாருங்க. கேரளால அதாவது வீடு வாசல் எதுவுமே இல்லாத ஒரு பிளாட் பாரத்துல தங்கி இருக்க ஒரு 2-3 பேர், அவங்களுக்காக இந்த போலீஸ்காரங்க உணவு கொடுக்க வராங்க. உணவு கொடுக்க வரும்போது அவங்க அந்த ஒரு போலீஸ் ஒரு அடுத்த வேளை உணவுக்கு இல்லாத ஒரு நபர் அந்த சமூக அக்கறையோட எப்படி இந்த சமூக விலகலை வந்து தனித்திருக்கார் அப்படின்றத நீங்க பாருங்க. இது போல நாமளும் கடைபிடிக்கணும். அதாவது இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 1 மீட்டர் இடைவெளி விடுங்க, 1 மீட்டர் இடைவெளி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 1 மீட்டர் இடைவெளி அல்லங்க, இந்த கொரோனா தொற்று 18 அடி தூரத்துக்கு, 18 அடி தூரம்னா ஏறக்குறைய 6 மீட்டர், 18 அடி தூரத்துக்கு வந்து பரவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உயரம், அதாவது இதை வந்து ஏற்கனவே சைனால சொல்லியிருக்காங்க, உயரம் வந்து பாத்தீங்கன்னா 18 அடி உயரத்துக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் பரவிருக்கும். அதே மாதிரி இந்த கொரோனா தொற்று உள்ள நபர்களை வச்சிருந்த மருத்துவமனையில தரை ஃபுல்லா வந்து கொரோனா வைரஸ் பரவிருக்கான், தரை ஃபுல்லா கொரோனா வைரஸ் பரவிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷூ, அதான் முதல்ல என்ன சொன்னாங்க, சாஃப்ட் ஹேண்ட்ல மட்டும்தான் இது பரவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இது வந்து ஒருத்தர் வந்து கொரோனா தொற்று உள்ளவர் ஒருவர் 1 ரூபாய் நோட்டை தொட்டா கூட அந்த 1 ரூபாய் நோட்டு மூலமா அடுத்தவருக்கு இது பரவும். ஒருத்தர் ஒரு லேப்டாப்ல வேலை செய்தா அந்த லேப்டாப்பை நம்ம தொட்டோம்னா அந்த லேப்டாப் மூலமா நமக்கு பரவும். அந்த மாதிரி இந்த கொரோனா தொற்று எப்படி வேண்டுமானாலும் பரவும், எதில் வேண்டுமானாலும் பரவும் அப்படின்ற ஒரு தகவலை இப்போ வந்து சைனால இருந்து புதுசா சொல்லியிருக்காங்க. சைனாவை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க எப்பவுமே முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோட தான் இருக்காங்க. இது வரைக்கும் பாருங்க, அதாவது அவங்க இப்ப வந்து ரிலீவ் ஆகி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. ஆனா அவங்க ஏரியால இருந்து உற்பத்தியான அந்த வைரஸ்னால நாம பாதிக்கப்பட்டு நாம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனையும் அவங்கவுங்களுக்கு வரும்போது மட்டும்தான் வந்து அவங்கவுங்களுக்கு அதோட அருமை தெரியுது. அதே சமயத்துல போன சைனால ஆரம்பிக்க போது சைனால தொற்று ஆரம்பிச்சு அவங்க நோயினால பாதிக்கப்படும் போது மற்ற நாடுகள்ல எல்லாம் இருந்து மாஸ்க், முகக்கவசங்கள், வெண்டிலேட்டர்கள் இதை எல்லாமே வந்து ஃப்ரீயா நம்ம வந்து சைனாவுக்கு கொடுத்து உதவி பண்ணோம். இத்தாலியில இருந்து நிறைய கொடுத்தாங்க, அமெரிக்கால இருந்து நிறைய கொடுத்தாங்க. ஆனா சைனால இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ரிலீஃப் ஆயிட்டு ஏறக்குறைய 9000 ஃபேக்டரி, முகக்கவச ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அது மாத்திரம் அல்ல, அவங்க நாட்டுக்கு ஃப்ரீயா வந்த பொருளையே அவங்க வியாபாரம் பண்றாங்க. இத்தாலியில இருந்து வாங்கின முகக்கவசத்தை, இலவசமா வாங்கின முகக்கவசத்தை இத்தாலிக்கே வந்து திருப்பி காசு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க எவ்வளவு வியாபார நோக்கத்தோட இருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க கவனிச்சு ஆக வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அதாவது அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மாத்திரை பற்றாக்குறையா இருக்கு
அதனால இங்க இருந்து எந்த ஒரு மாத்திரை மருந்தையும் நம்ம வந்து இறக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட வந்து மாத்திரை வந்து தட்டுப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னு அதே சொன்ன நம்மளும் வந்து இந்த மாதிரி மருந்து மாத்திரையை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்ற நாம ஒரு திட்டவட்டமா ஒரு கருத்துல இருந்தோம். அதே சமயத்துல அவரு ட்ரம்ப்ட வந்து எங்களுக்கு கட்டாயம் நீங்க மாத்திரை கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னாக்க நாம வேற பொருளாதார ரீதியாவோ மற்ற ரீதியாவோ நீங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. நாம வந்து நட்புக்காக அவங்களுக்காக மாத்திரையை கொடுத்து அவங்களுக்கு நம்ம உதவி இருக்கோம். நம்ம வந்து எல்லாருக்கும் உதவு மனப்பான்மையோட இருக்கும். ஆனா வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாவோ அல்லது வியாபார ரீதியாவோ தான் இருக்காங்களே ஒழிய சமூகம் நல்லா இருக்கணும் சேவை அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோ அமெரிக்காவோ யாரோ நினைக்கிறது இல்லை. இவ்வளோ சிறப்பா வந்து இதை முடிச்சாங்க அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க, அதிசயப்படுறாங்க. அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியெல்லாம் நடமாட மாட்டாங்க. கேரளாவை பொறுத்தளவில் ஒருத்தருக்கு அரிசி வேணும், மளிகை ஜாமான் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஏரியா கவுன்சிலருக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா போதும், அவங்க வந்து கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க. நம்மளை மாதிரி வந்து கேரளாவில் வந்து வெளியில் சுற்றுறது, கடை அங்கே சும்மா டைம் பாஸுக்காக போகிறது, மீன் பிடிக்க போகிறது, நீச்சல் அடிக்க போகிறது, கிரிக்கெட் விளையாட போகிறது, இந்த மாதிரி சுற்றுலாலாம் போக மாட்டாங்க. அவங்க அவ்வளோ கட்டுப்பாடோட இருந்து இந்த வைரஸை வந்து தடுத்து ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி. அதே மாதிரி நாமளும் கட்டுப்பாடோடு இருந்து இந்த வைரஸை வந்து ஜெயிச்சு நம்ம வந்து பொருளாதாரத்தோட நிமிர்ந்து வெளியே வரணும். அதற்காக உங்களோட ஒத்துழைப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும். கட்டாயம் இந்த நோயிலிருந்து ஜெயிக்கணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.